ஹலோ விவோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா பல சினிமா நடிகைகள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கி தங்களோட சினிமா வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க ஏதாவது ஒரு சர்ச்சையான விஷயத்தில் சிக்கினாலே போதும் அடுத்து அவங்களுக்கு சினிமாவில் சுத்தமாக வாய்ப்பே கிடைக்காது சமூகத்துலேயும் அவங்களுக்கு நல்ல பேரும் இருக்காது அதனால பெரும் பிரச்சனையை அனுபவிப்பாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தவங்க தான் நடிகை வினிதா நடிகை வினிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தாங்க தமிழ் சினிமாவில் இவங்க ஒரு பிரபலமான நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சின்ன ஜமீன் அப்படின்ற திரைப்படத்தில் அறிமுகமானாங்க இந்த முதல் திரைப்படம் இவங்களுக்கு நல்ல அறிமுகத்தை கொடுத்தது அடுத்தபடியாக கட்ட சின்ன மேடம் நிலா பதவி பிரமாணம் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடித்தாங்க தமிழில் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்தாங்க தமிழில் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது இவங்க நடித்த திரைப்படங்கள் வெற்றி கொடுத்தது நடிகா ஒரு கட்டத்தில் முன்னணி நடிகா வளம் வந்துட்டு இருந்தாங்க அடுத்தபடியாக இவங்களுக்கு மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தியில் வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது பல மொழி திரைப்படங்களில் நடிகை வினிதா நடிக்க ஆரம்பித்தாங்க நடிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கினாங்க நடிகை வினிதாவுக்கு போக போக திரைப்பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சது அப்போது சில நாட்களாக திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்தாங்க அப்போ இவங்க விபச்சார வழக்கில் சிக்கியிருக்காங்க ஈஸியாவில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில் வினிதா வினிதாவோட தாயார் மற்றும் தாய் தம்பி எல்லாரும் சேர்ந்து விபச்சாரம் நடத்துகிறதா சொல்லி அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு போலீஸார் அவங்கள கைது பண்ணாங்க கைது பண்ணி சில நாட்கள் விசாரணை பண்ணிட்டு வந்தாங்க இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது வினிதாவோட குடும்பத்து மேலே எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு தெரிவித்தாங்க ஆனால் இவங்க விபச்சாரம் பண்ணதா சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க ஆனால் வினிதாவோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போலீஸாரால் ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு பொய்யான வழக்கு நாங்கள் விபச்சாரம் பண்ணலை போலீஸார் பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு வினிதா தரப்புலருந்து சொல்லப்பட்டது அதுக்கப்புறமா வினிதா நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுட்டாங்க வினிதா போக உடல் எடை ரொம்ப குண்டாக ஆரம்பித்தாங்க அதனால் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவும் வரல விபச்சார வழக்கில் சிக்கினதுனால வினிதாவை திரைப்படத்தில் கமிட் பண்ணுறதுக்கு எல்லோரும் பயந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வினிதாவுக்கு திருமணமும் ஆகலை வினிதா இந்த மாதிரி பெரும் சர்ச்சையில் சிக்கினதுனால திருமணம் ஆகாமல் வாழ்ந்து வந்தாங்க இப்போது தன்னோடய அம்மா மற்றும் தம்பி கூட தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த விஷயமானது வினிதாவோடய வாழ்க்கையவே பாதாளத்தில் தள்ளிடுச்சுன்னு சொல்லலாம் நடிகை வினிதா இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்லையும் இருந்து வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்